நம்ம டாபிக் மினரல் நியூட்ரிஷன். ஸோ மினரல் நியூட்ரிஷன் அப்படின்னா பிளான்ட்ஸ்க்கு என்னெல்லாம் மினரல்ஸ் வந்து தேவை அப்படின்னு. அவுட் ஆஃப் 30 எலமெண்ட்ஸ் 17 எலமெண்ட்ஸ் வந்து நம்ம எசென்ஷியல் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம், மீதி இருக்கிறதெல்லாம் நான் எசென்ஷியல் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த மினரல்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10^-8 மில்லிகிராம் பர் மில்லி லிட்டர். ஸோ இவ்வளோ தான் வந்து மினரல் கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரு பிளான்ட் செல்குள்ளே இருக்க முடியும். அதே மாதிரி இது தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், லா ஆஃப் மினிமம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் ரெக்வயர்ட் இன் ஸ்மால் ட்ரேசஸ். ஸோ திஸ் இஸ் லா ஆஃப் மினிமம் க்ரைட்டீரியா ஃபார் எசென்ஷியாலிட்டி. ஸோ எதை பேஸ் பண்ணி இந்த மினரல்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, எலமெண்ட் வந்து கண்டிப்பாக அப்சல்யூட்டாக நெசசரியாக இருக்கணும். அதே மாதிரி நார்மல் க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி அந்த எலமெண்ட் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவும் ரீப்ளேஸ் பண்ண முடியாததாகவும் இருக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, டைரக்ட்லி இன்வால்வ்ட் இன் த மெட்டபாலிசம் ஆஃப் த பிளான்ட். இந்த மூணு க்ரைட்டீரியாவை எது ஃபுல்ஃபில் பண்ணுதோ அதை தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டான மினரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது, மேக்ரோ எலமெண்ட்ஸ் அண்ட் மைக்ரோ எலமெண்ட்ஸ். ஸோ மேக்ரோ எலமெண்ட்ஸ் அப்படின்னும் போது எலமெண்ட்ஸ் விச் ஆர் ப்ரெசன்ட் இன், அதாவது பயோமாலிக்யூல்ஸில் இருக்க மாதிரி கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம், இதெல்லாம் வந்து மேக்ரோ எலமெண்ட்ஸ் விச் ஆர் ரெக்வயர்ட், விச் ஆர் மோஸ்ட்லி ப்ரெசன்ட் இன் த ட்ரை மேட்டர் ஆஃப் த பிளான்ட். மைக்ரோ எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப லெஸ் அமௌண்ட்டில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து நம்ம இந்த மைக்ரோ எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நைட்ரஜன். ஸோ நமக்கு தெரியும் நைட்ரஜன் இதிலெல்லாம் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நைட்ரேட்ஸாகவும் நைட்ரேட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் பொட்டாசியம், பொட்டாசியம் நைட்ரேட்டாகவும் இல்லை கால்சியம் நைட்ரேட்டாகவும் இது வந்து சீஃப் சோர்ஸஸாக இருக்குது. அதே மாதிரி NH4 தான் மெயினான சோர்ஸ். ஸோ சம்டைம்ஸ் ரேர்லியாக தான் வந்து இந்த மாதிரி ப்ரெசண்ட்டாக இருக்குது நைட்ரஸ் ஆக்சைடாக. ஸோ ஸ்பெஷலி மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ்க்கு இது வந்து வேணும், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து நைட்ரஜன் ரொம்ப வேணும். இது எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும், நியூக்ளிக் ஆசிட்ஸ், விட்டமின்ஸ், ஹார்மோன்ஸ் எல்லாத்துலேயும் நைட்ரஜன் வந்து இருக்குது. ஸோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படின்னா குளோரோசிஸ் வந்து, குளோரோசிஸ் காமன் டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் இன் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த மேக்ரோ எலமெண்ட்ஸ். அதே மாதிரி ப்ரீமெச்சூர் லீஃப் ஃபால், அதுதான் வந்து நைட்ரஜனோட இது டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். ஸோ செகண்ட் எலமெண்ட் வந்து சல்ஃபர். ஸோ சல்ஃபர் அப்படிங்கிறது அப்சார்ப்ட் ஆஸ் சல்ஃபேட். ஸோ யூஸ்வலாக எப்போவுமே சல்ஃபேட்டாக அப்சார்ப் ஆகுது ஃப்ரம் அட்மாஸ்பரிக் SO2, அதுலேருந்து அப்படியே அப்சார்ப் ஆகிக்குது. அதே மாதிரி குளோரோஃபில் ஃபார்மேஷன், நாடியூல் ஃபார்மேஷன், இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ சில என்சைம்ஸ் லைக் தயமின், கோஎன்சைம், அதுக்கப்புறம் பயாட்டின், இந்த மாதிரி என்சைம்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த சல்ஃபர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதே மாதிரி சல்ஃபர் அப்படின்றது ப்ரோட்டீனில் இம்பார்ட்டண்ட்டான கான்ஸ்டுவெண்ட். டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் இதுலேயும் குளோரோசிஸ் நடக்குது, காமன்லி யங் லீவ்ஸ், நைட்ரஜனில் ஓல்டர் லீவ்ஸ், இங்கே வந்து யங் லீவ்ஸ். அதே மாதிரி ப்ரீமெச்சூர் அப்சஷன் இன் டீ ஸ்பெஷலாக சொல்லணும்னா, அதுக்கப்புறம் ஆந்தோசைனின் அக்யூமுலேட் ஆகி ஃப்ரூட் ஃபார்மேஷனை சப்ரெஸ் பண்ணுது, ஆந்தோசைனின் பிக்மெண்ட் அக்யூமுலேஷனை வந்து காஸ் பண்ணுது. ஸோ தேர்ட் எலமெண்ட் இஸ் பாஸ்பரஸ். ஸோ பாஸ்பரஸ் அப்படின்றது பாஸ்பேட்டாக அப்சார்ப் ஆகிக்கும், யூஸ்வலாக வந்து பாஸ்பேட்டாக அப்சார்ப் ஆகுது H2PO4- இல்லைனா H2HPO4-, இதில் ரெண்டு விதமாகவும் அப்சார்ப் ஆகுது. அதே மாதிரி காம்பனண்ட் ஆஃப் டிஎன்ஏ, ஆர்என்ஏ, NADP, ATP, செல் மெம்பரேன், சம் ப்ரோட்டீன்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஃபாஸ்பரஸ் இருக்குது. ஸோ இதோட டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படின்னா கேம்பியல் ஆக்டிவிட்டியை ஹிண்டர் பண்ணுது, ரிடக்ஷன் இன் நைட்ரேட் அப்சார்ப்ஷனை வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸை ரெடியூஸ் பண்ணுது. ஃபாஸ்பரஸ் இல்லைன்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸும் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ இதில் ஃபோர்த் எலமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம். ஸோ கால்சியம் அப்படிங்கிறது
கால்சியம் நைட்ரேட்டாக அப்சார்ப் ஆகுது. கால்சியம் நைட்ரேட் இல்லைன்னா சல்ஃபேட். ஸோ கால்சியம் நைட்ரேட் இல்லைன்னா கால்சியம் சல்ஃபேட்டாக அப்சார்ப் ஆகி இந்த சிஏ டூ ப்ளஸ் வந்து கிடைக்குது பிளான்ட்டுக்கு. மிடில் லாமல்லால் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் பெக்டேட்ஸாக இருக்கும்போது இந்த கால்சியம் வந்து மிடில் லாமல்லால் பிளான்ட்ஸில் இருக்குது. குரோமோசோம் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. பர்மியபிலிட்டி ஆஃப் த மெம்பரனுக்கு கால்சியம் அயான்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்மேஷனுக்கும் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டிக்கும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து இம்மொபிலைஸ் ஆக என்ன சொல்கிறது, ஓல்டர் லீவ்ஸில் வந்து செனசன்ஸ் நடக்கும்போது இட் இஸ் நாட் மொபிலைஸ்ட். இந்த கால்சியம் வந்து மொபிலைஸ் ஆகாது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் சம் மினரல்ஸ் வந்து ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட் அப்போது வந்து மொபிலைஸ் ஆகும் அப்படின்னு, கால்சியம் மொபிலைஸ் ஆகாது. ஸோ இதோட டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படின்னா டீஜெனரேஷன் ஆஃப் எப்பிக்கல் மெரிஸ்டம், அதுதான் மோஸ்ட்லி. நெக்ஸ்ட் எலமெண்ட் பொட்டாசியம். ஸோ பொட்டாசியம் வந்து பொட்டாசியம் நைட்ரேட் அண்ட் பொட்டாசியம் குளோரைடு இதுவாக அப்சார்ப் ஆகுது. ஸோ அப்சார்ப் ஆகி யூ கெட் கே ப்ளஸ். ஸோ இது உங்களுக்கு என்னென்னு நல்லாவே தெரியும். ஸ்டொமேட்டல் ஆக்டிவிட்டி, ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டாக்கு வேணும். ரிடக்ஷன் நைட்ரேட், நைட்ரேட்டை வந்து கம்மி பண்ணுது. இது இல்லை அப்படின்னா அதே மாதிரி இன்க்ரீஸ் இன் ஹார்டினஸ். ஸோ மெயின்டைன் ஸ்டர்ஜிடிட்டி ஆஃப் த செல். ஸோ இதனால் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்ட்ரோல் ரெஸ்பிரேஷன் முக்கியமாக இந்த டர்ஜிடிட்டி மெயின்டைன் பண்ணுறதுனால, க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் ஸ்டொமேட்டா பண்ணுறதுனால இது வந்து கண்ட்ரோல்ஸ் ரெஸ்பிரேஷன். ஸோ இது வந்து மோல்டட் க்ளோரோசிஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்து காஸ் பண்ணும். இதோட டிஃபிஷியன்சி மார்ஜினல் எல்லோயிங் வந்து ஆகும். லாஸ் ஆஃப் கேம்பியம் ஆக்டிவிட்டியும் பொட்டாசியம் ஓட டிஃபிஷியன்சியால் ஆகும். நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து மெக்னீஷியம். ஸோ மெக்னீஷியம் இஸ் அப்டைன்ட் அஸ் எம்ஜி டூ ப்ளஸ். ஸோ ரிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் க்ளோரோஃபில் இருக்குது. இங்கே மிடில் லாமல்லால் இருக்குது. ரைபோசோம்ஸ் யூனிட்டை பைன் பண்ணுறதுக்கு மெக்னீஷியம் ரொம்ப தேவை. ஆயில் ஃபார்மேஷன் பிளான்ட்டில் ஆயில் ஃபார்மேஷனுக்கு தேவை. நியூக்ளியோ ப்ரோட்டீன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கும் என்சைம்ஸ் ஆக்டிவேட் ஆகிறதுக்கும் எம்ஜி டூ ப்ளஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெஸ்பிரேஷன், ஃபோட்டோ சிந்தசிஸ், சிந்தசிஸ் ஆஃப் டிஎன்ஏ, ஆர்என்ஏ எல்லாத்துலேயும் மெக்னீஷியம் டூ ப்ளஸ் அயான்ஸ் வந்து போட்டிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டிஃபிஷியன்சி டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வீனல் க்ளோரோசிஸ். ஸோ இது மோல்டர் க்ளோரோசிஸ், இதில் வந்து இன்டர்வீனல் க்ளோரோசிஸ். ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட் இஸ் அயன். அயன் வந்து மோஸ்ட்லி அப்சார்ப்டு ஃபெரிக் ஃபார்மில் இல்லைனா ஃபெரஸ் ஃபார்மில், ரெண்டு ஃபார்ம்லேயும் வந்து பிளான்ட் வந்து அப்சார்ப் பண்ணுது. ஃபெரிக் இல்லைன்னா ஃபெரஸ் ஃபார்மில் அப்சார்ப் பண்ணுது. இது வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், குளோரோஃபில் ஃபார்மேஷன், ஃப்ளேவர் ப்ரோட்டீன்ஸு, ப்ரோட்டீன்ஸ் லைக் ஃபெரிடாக்சின், சைட்டோக்ரோம்ஸ், இது எல்லாத்துலேயும் இம்பார்ட்டண்ட்டான கான்ஸ்டுவெண்ட்டாக இருக்குது. இது வந்து ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட், ஆனால் இது வந்து ரொம்ப லார்ஜ் அமௌண்ட்டில் தேவைப்படுது. அதே மாதிரி டிஃபிஷியன்சி அப்படிங்கிறது இன்டர்வீனல் க்ளோரோசிஸ். இது ரெண்டுத்துக்குமே இன்டர்வீனல் க்ளோரோசிஸ். ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட் இஸ் மேங்கனீஸ். ஸோ மேங்கனீஸ் வந்து இதோட ஆக்சைடாக, மேங்கனீஸ் ஆக்சைடாக வந்து அப்சார்ப் ஆகுது. க்ரப்சைக்கிள் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு, மேலிக் டீஹைட்ரோஜினேஸ் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு, ஆக்சோலோ சக்சினிக் டீஹைட்ரோஜினேஸ் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு, நைட்ரேட் ரிடக்டேஸ், ஹைட்ராக்சிலமைன் ரிடக்டேஸ் இந்த மாதிரி என்சைம்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு இந்த மேங்கனீஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டருக்கு வந்து இந்த மேங்கனீஸ் இம்பார்ட்டன்ட். சிந்தசிஸ் ஆஃப் குளோரோஃபில் அண்ட் ஐஏஏ, இண்டோலசிட்டிக் ஆசிட், இது எல்லாத்துக்குமே வந்து மேங்கனீஸ் இம்பார்ட்டன்ட். டிஃபிஷியன்சினா இதுலேயும் இன்டர்வீனியல் குளோரோசிஸ் தான் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட் இஸ் போரான். போரான் இஸ் அப்சார்ப்டு லைக் திஸ். ஸோ எசென்ஷியல் ஃபார் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி, யூட்டிலைசேஷன் ஆஃப் கால்சியம். கால்சியம் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு போரான் வந்து ரொம்ப அவசியம். அதே மாதிரி போரானும் இதுவும் வந்து லெக்யூமினஸ் பிளான்ஸில் ரூட் நாடியூல்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதோட டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படிங்கிறது வந்து இன்ஹிபிட்ஸ் கால்சியம் அசிமிலேஷன், ப்ரௌன் ஹார்ட் டிசீஸ் இன் டர்னிப். ஸோ யூஸ்வலாக எப்பிக்கல் டாமினன்ஸ் வந்து லாஸ் பண்ண வைக்கும். இன்டர்னல் கார்க்கில் வந்து ஆப்பிளில் வந்து இன்டர்னலாக கார்க் வந்து ஃபார்ம் பண்ண வைக்கும். நெக்ஸ்ட் எலமெண்ட் மாலிப்டினம். ஸோ மாலிப்டினம் இஸ் அப்சார்ப்ட் அஸ் மாலிப்டே. ஸோ இதுவும் நியூ ரூட் நாடியூல் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப எசென்ஷியல்.
இதுவும் ரூட் நாடல் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப எசென்ஷியல். அதே மாதிரி இதோட ஃபங்க்ஷன் ஆஃப் நைட்ரேட்டை வந்து நைட்ரேட்டோட ஃபங்க்ஷனை வந்து இது வந்து ரெடியூஸ் பண்ணுது, ப்ரோட்டீன் சிந்தசிஸையும் வந்து கம்மி பண்ணும். டிஃபிஷியன்சின்றது மோல்டட் க்ளோரோசிஸ் மார்ஜினல் நெக்ரோசிஸ். ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட் ஜிங்க். ஜிங்க் 2+ அப்சார்ப் ஆகுது. ட்ரிப்டோஃபேன் அப்படின்ற அமினோ ஆசிட்க்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிந்தசிஸ்க்கு, ப்ரீகர்சர் ஆஃப் ஐஏஏ. அதே மாதிரி கார்பானிக் அன்ஹைட்ரேஸோட ஆக்டிவேட்டராக ஆக்ட் பண்ணுது. ஆர்என்ஏ ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் இந்த ஜிங்க் இல்லைன்னா லிட்டில் மால் ஃபார்மேஷன்ஸ் இன் லீஃப், இன்டர்வினல் குளோரோசிஸ் எல்லாம் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் இஸ் காப்பர். ஸோ காப்பர் அப்படிங்கிறது பிளாஸ்டோசைனின் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ், ஆர்யூபிபி கார்பாக்சிலேஸ், இதில் எல்லாம் காப்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அடுத்த எலமெண்ட் வந்து குளோரின் சிஎல் மைனஸாக அப்சார்ப் ஆகும். ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர், ஆனியான் கேட்டையான் பேலன்ஸு, ஆஸ்மாட்டிக் பொட்டென்ஷியல் வித் என்ஏ பிளஸ் அண்ட் கே பிளஸ், இதோட சேர்ந்து ஆஸ்மாட்டிக் பொட்டென்ஷியலுக்கு குளோரினும் இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட் இஸ் நிக்கல். நிக்கல் அப்படிங்கிறது யூரியேஸ் அண்ட் என்சைம். இந்த என்சைம் தான் வந்து யூரியா வந்து அம்மோனியாவும் கார்பன் டை ஆக்சைடும் கேட்டலைஸ் பண்ணுற என்சைம், பிரியறதுக்கு கேட்டலைஸ் பண்ணுற என்சைம். இந்த யூரியேஸ் அப்படின்ற என்சைம் ஃபார்மேஷனுக்கு நிக்கல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட டிஃபிஷியன்சியும் குளோரோசிஸ் நெக்ரோசிஸ் லீஃப் வந்து காஸ் பண்ணும். இந்த 14 எலமெண்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ்.